பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் ஐபிஎஸ் ஆக கூடாதா? ஏன் ஆக கூடாது? இங்க பாரு, என்ன நீ குறுக்க குறுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நான் உன்னோட புருஷன், நான் சொன்னதை நீ கேட்டு தான் ஆகணும். நீ ஐபிஎஸ் ஆக கூடாதுன்னா கூடாதுதான். சின்னையா, நான் சொல்றதை கேளுங்க. நான் ஐபிஎஸ் ஆக கூடாதுன்னு சொல்ற புருஷனே எனக்கு தேவையில்லை. ஓஹோ, அப்படினா நீ ஐபிஎஸ் ஆகிதான் திருவியா? ஆமா. ஆமாவா? அதுக்கு நான் விட மாட்டேனே. நீங்க என்ன என்ன விடுறது? என்னது என்ன விடுறதா? உன்னை அப்படியே அடி விடுறது. ஆஹா, என்னையா அடிப்பீங்களா நீங்க? ஆமா அடிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களை அடிப்பேன். அப்படியா? எங்க அடி பாப்போம். என்ன அடிப்பியா? சின்னையா நில்லுங்க. சின்னையா சின்னையா நில்லுங்க. சின்னையா நில்லுங்க நில்லுங்க. என்ன கொடுத்தேன்னு வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்க? அடி கொடுப்பல, அதான் வேணாம் சொல்றேன். நான் அடிக்கணும்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்ன குத்து? ஐயோ வலிக்குது. என்னாச்சு? வலிக்குது குட்டிகளுக்கு. என்னது அது? அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணும் இல்லையா? அப்புறம் ஏன் கத்துனீங்க நீங்க? கத்துனா? கத்திக்கிட்டா இருந்த? ஆமா சின்னையா, அத கேட்டுதான் நான் ஓடி வந்தேன். கண்ட நேரத்துல கனவு வருது. சரிங்க சின்னையா, இப்ப என்ன கனவு கண்டீங்க? அது 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 வந்து என்ன சின்னையா? கனவுல அந்த ரவுடிங்க உங்களை அடிக்க விரட்டினாங்களா? இல்ல ஈசு, என்ன நீதான் விரட்டி விரட்டி அடிச்ச. என்ன சொல்றீங்க? நான் உங்களை விரட்டி விரட்டி அடிச்சனா? ஆமா ஈசு. ஏன், எதுக்கு? இப்ப நான் அத சொன்னாலும் நீ என்ன அடிக்கதான் போற, என்ன பண்றது? என்ன சின்னையா? அதை எதுக்கு ஈசு? அதை விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாது சின்னையா. நீங்க என்ன கனவு கண்டீங்களோ அதை சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா வயித்திலே குத்துறா? ஐயோ என்னடா இது, இந்த கனவு பழிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஈசு. என்ன ஈசு, நான் பயமா இருக்குன்ற நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? உங்க கனவு உல்டாவா வந்திருக்கு. உல்டாவாவா? ஆமா சின்னையா, நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அந்த ரவுடிங்கல தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பேன். ஆனா நீங்க என்னடானா தப்பா கனவு கண்டிருக்கீங்க. சரி வாங்க சின்னையா, போய் அத்தைய பாப்போம். என்ன வாங்க. என்ன சக்தி சார், அத்தை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? எதுக்கு இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க? ஈஸ்வரி, அண்ணிதான் எங்களை வர சொன்னாங்க. ஏமா, டாக்டர் தான் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல? ஆமா அத்தை, இப்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பேசவே கூடாது. உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்குல்ல.
நம்ம ஆபீஸுக்கு போற வழியில திடீர்னு அந்த ரவுடி பசங்க வந்து நம்மள வழிமறிச்சாங்கன்னு வையன், கதிர் தம்பி கூட இருந்தா நமக்கு ஒரு பலமா இருக்கும்ல. யாரு அவன்? துணையா? அவன் தான் வினையே. அவன் கேரக்டர் என்னன்னு தெரியாம நீங்க அவனை நம்பிட்டு இருக்கீங்களே சின்னையா. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. இசு என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது கரெக்ட் தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இரு, நான் இப்பயே போய் கதிர் தம்பிய கூட்டு வந்துடுறேன். என்ன இருக்கும் நமக்கே நம்ம மாமா, உங்களை கொலை பண்ணது சம்பத் சாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா ஆபீஸ்ல தங்கினவரு வீட்டுக்கு எப்படி வந்து உங்களை கொலை பண்ணிட்டு திரும்பவும் ஆபீஸ்க்கு வந்தாருன்னு தெரியல. அதுக்கு ஆதாரமும் சாட்சியும் கிடைச்சாதான் சம்பத் சார் குற்றவாளின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வழி தெரியல மாமா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். ஆஹா, ஈசு பயங்கரமா வேண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்பா கிட்ட அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சபதம் போடுற மாதிரி தெரியுதே. இந்த நினைப்பு இப்பவே உள்ள வந்து கலக்கணும். அப்பா, உன்னை யாரு கொன்னாங்கன்னு எனக்கு அடையாளம் கட்டுப்பா. அவங்கள கொன்னு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஈஸ்வரி, வீட்டுல இருந்து அம்மாவையும் அபிப்பிள்ளையும் பத்திரமா பாத்துக்கும். ஒருவேளை ஓமையும் ஜெயிலுக்கு போறதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கேன், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா. அவங்களே அவனை புடிச்சு ஜெயில போடட்டும். இல்ல அதுவும் முடியாதுன்னா அப்படின்னா நம்ம குலசாமி இருக்குல்ல, அதுக்கிட்ட சிபாரிசு பண்ணி அவனை நல்லா தண்டிக்க சொல்லுப்பா. ஆமா, அப்பதான் நானு அம்மா ஈஸ்வரி அபிமா எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அழகு, இது சாதாரண ஈஸ்வரியா இல்ல முண்டக்கண்ணி ஈஸ்வரியான்னு தெரியலையே. இவ இந்த முறை முறைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம சேதாரமாயிருவோம் போல இருக்க. என்ன பண்ணலாம், பேசாம நம்ம நைசா கலெக்ஷனுக்கு கிளம்பிடுவோம். நீ எனக்கு பணம் குடுக்கறியா? நான் கலெக்ஷனுக்கு கிளம்புறேன். என்ன இசு, எங்க எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க? வாங்க சின்னையா, நம்ம பஞ்சாயத்து ஒண்ணு பைசல் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. பஞ்சாயத்தா? ஆமா சின்னையா. இசு, பஞ்சாயத்துனா ஆலமரம் நாட்டாம சொம்பு இதெல்லாம் வேணுமே? என் மாமா தான் நம்ம பஞ்சாயத்துக்கு நாட்டாம. சொம்பெல்லாம் தேவை இல்ல சின்னையா, அது பழைய மரத்தடி பஞ்சாயத்துக்கு தான் தேவை. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சின்னையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. சும்மா சொல்லாதீங்க, என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க சின்னையா. என் மாமாவை கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் ஆதாரம் தேடிட்டு இருக்கேன். ஆனா அதை தடுக்கதான் இப்ப அத்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. பாவம் சின்னையா, நம்ம இன்ஸ்பெக்டரை கொன்னே போட்டாங்க. அவங்களை நம்ம சும்மா விடலாமா? சொல்லுங்க சின்னையா, அவங்களை சும்மா விடலாமா? இசு, நான் என்ன சொல்றேன்னா, போன உசுரை திரும்பி கூட்டிட்டு வர முடியாது, ஆனா இருக்கிற உசுரை காப்பாத்தலாம்ல இசு. நல்ல வேலை இந்த வாத்து மடையம் பார்த்தான். இதை மட்டும் ஈஸ்வரி பார்த்திருந்தா நம்மளை டார்டாரா கிழிச்சு ஒரு வழி ஆக்கியிருப்பான்.
எப்படியோ தப்பிச்சோண்டா சாமி. அபிமா, நீ எப்ப வந்த? சரி, அத்தை ரெஸ்ட் எடுத்தாங்களா? சரி, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தடவை வெளியில போயிட்டு வந்தா கசகசன்னு ஆயிடுது. நான் போயிட்டு ஒரு குளியல போட்டுட்டு வரேன்னு அத்தைய போய் பார்க்க சொன்னேன். நீ இங்க வந்துட்டேன்னு தீக்குச்சி சொன்னானா, அதான் நான் உன்னை பார்க்க இங்க வந்தேன். அப்படியா, போன் பண்ணியா? ஆமா அபி, சாரி, நான் கவனிக்கல. ஆபீஸ்ல சம்பச்சாரால பிரச்சனை, அதனால போன் வந்தத கவனிக்கவே இல்ல. சாரி. சம்பச்சர் ஆபீஸ்க்கு வந்தப்போ என்னாச்சு தெரியுமா? இருக்கட்டும் அபிமா, அவரு விரிச்ச வலையில அவரே கூடிய சீக்கிரத்துல மாட்டுவாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அபிமா, சம்பத் சார் என்கிட்ட பிரச்சனை பண்றத பாத்துட்டு சின்னையா பயங்கரமா கோவப்பட்டாரு. சக்தி சாரும் பயங்கரமா கோவப்பட்டாரு. அத்தை கிட்ட சொல்லிட்டு சம்பத் சார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சக்தி சார் கிட்ட அத்தை இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு நானே சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டேன். என்ன அபிமா, என்ன எழுதுறேன்? சம்பச்சர் பிரச்சனை பண்ணது அத்தை கிட்ட சொல்ல வேண்டான்னு சின்னையா கிட்ட சொன்னியாக்கா? யோ அபி, நான் சின்னையா கிட்ட சொல்லலையே, சொல்ல மறந்துட்டேன். சின்னையாவுக்கு அத்தை கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னே தெரியாது. ஏற்கனவே அத்தை சம்பத் சாருக்கும் சக்தி சாருக்கும் ஆபீஸ்ல சண்டை நடந்த போது நான் உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன்னு என் மேல கோவமா இருந்தாங்க. இப்போவும் சின்னையா ஏதாவது உளறி வச்சிட்டாருன்னா அத்தை என்னதான் தப்பா நினைச்சுப்பாங்க? இப்பன்னு பார்த்து சின்னையாவுக்கு போன் போக மாட்டேங்குது. இது பொடி, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா, நல்லா ஓய்வு எடுத்தியா? ஆமாம்மா, என்னாச்சுமா, இன்னும் வலிக்குதா? பேசுனா வலிக்குது. சரிம்மா சரிம்மா, உன்னால பேச முடியலன்னு நீ கஷ்டப்பட்டு பேச வேணாமா. நீ அமைதியா இருமா, நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. ஈஸாமா, இப்பதான் ரெண்டு பேரும் மார்க்கெட்ல இருந்து வந்தோம். அபிய பாத்துட்டு வரேன்னு போயிருக்காமா? அம்மா, உங்ககிட்ட மாமா பத்தின ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னடா, கிரிஜாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அது கிரிஜாத்த கோமாக்கு போன மாதிரி மாமாவும் கோமாக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமா? என்னடா சொல்ற, கிரிஜா இன்னும் அப்படி இருக்கா? ஆமாமா, அத காரணமா வச்சு மாமா பெரிய பிரச்சனை பண்றாருமா. அவ என்னடா பண்ணா? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமாமா? ப்ரோ, நோ வே, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த முட்டா பையன் அழகு ஈஸ்வரிய போட்டோ எடுத்தத அவகிட்ட போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கே. இவ வேற புயல் வேகத்துல ஓடி வரால என்ன பண்றது? அப்பாடி, அந்த அழகு பையன் நம்மளை பத்தி எதுவும் சொல்ல போல இருக்கே.
ஈஸ்வரி, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச, நான் யார சுடுவேன்னு எனக்கே தெரியாது. சம்பத் சார், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? நான் என் அக்கா கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருக்கேன், நீ அனாவசியமா குறுக்க வராத. நியாயம் கேக்குறவர் கையில துப்பாக்கி எதுக்கு? என் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கேக்குற நியாயத்துக்கு பதில் சொல்ற நிலைமையில அவங்க இப்ப இல்ல. அதனால நீங்க அமைதியா இங்க இருந்து போயிடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது, பர்டிகுலரா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கு நானும் பயப்பட மாட்டேன், என் துப்பாக்கியும் பயப்படாது. சம்பத் சார், திரும்பவும் சொல்றேன், என் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் அக்காவை பார்த்துக்க எனக்கு தெரியும், என் அக்காவுன்னு எனக்கு பதில் சொல்ல வேணாம். எது உண்மைன்னு அவங்களுக்கு புரிஞ்சா போதும். நீ முதல்ல வெளியே போயிரு. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா. என்ன மாமா? நீ அழகு, நீ இதுல தலையிடாதரா. ஈஸ்வரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல தே, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால வெளியே போக முடியாது. ஈசு, தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு. ஈசு, இப்படி பிடிவாதம் பிடிக்காத. ஈசு, இல்ல சின்னையா, அது முடியாது. ஈஸ்வரி சொன்னா கேளு. அத்தை, அவர் கையில துப்பாக்கி இருக்கு, அவரால உங்களுக்கு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களை விட்டு நான் ஒரு அடி கூட நகர மாட்டேன். இவர் என்ன கொன்னா கூட பரவாயில்ல, நான் இங்க தான் இருப்பேன், உங்க பக்கத்துல தான் இருப்பேன். நீயே யோசிச்சு பாருக்கா, மாமாவோட நினைவு நாள் அன்னைக்கு பாதுகாப்புக்கு போலீஸ வர வச்சது இவதான். நானும் கிரிஜாவும் அப்பவே போலீஸ் எல்லாம் எதுக்கு, அவங்கள போக சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனா ஈஸ்வரியும் அழகும் போலீஸ் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது சதி வேலை பண்ண போறீங்களான்னு கேட்டு எங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. இவதான் போலீஸ வர வச்சு ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அந்த போலீஸ்காரன் தான் உன் கழுத்து அறுத்தாங்கா. என் கிரிஜாவ அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சு போட்டு அவ இப்ப கோமால கிடக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறா பாரு, இவதான். இவ ஆளுங்களை எல்லாம் வர வச்சு பக்காவா பிளான் பண்ணி முடிச்சிட்டு இப்ப பழிய ஏ மேல போட பாக்குறாக்கா. உங்க கட்டுக்கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். எது கட்டுக்கதை? உன்னை பத்தி இன்னும் நான் எடுத்து விடவா? நீ எவ்வளவு பயங்கரமானவன் நான் சொல்லட்டுமா? போலீஸ் வேஷத்துல ரவுடிகளை வர வச்சு என் அக்காவையும் கிரிஜாவையும் போட்டு தள்ள பார்த்தத இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்காரு. அதனாலதான் அவரையும் ஆளுங்களை அனுப்பி நடு ரோட்ல வச்சு தீத்து கட்டி இருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அக்கா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கதான்க்கா நான் இங்க வந்தேன். பேசி முடிச்சிட்டீங்களா? என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. கிரிஜா மேடம், நான் தான் ஆள் வச்சு அடிச்சேன்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க. ஆனா என் அத்தைய நான் கொலை பண்ண பார்த்தேன்னு சொன்னா இங்க யாருமே நம்ப மாட்டாங்க. என் மாமா குடும்பத்தில இருந்து என்ன பிரிக்கணும், எனக்கும் என் அக்காவுக்கும் சம்பந்தம் இல்லாம பண்ணணும், என்ன மொத்தமா ஒழிச்சு கட்டணும்னு திட்டம் போட்டுதான் நீ ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க. என் அக்கா உன்னை நம்புறது ரொம்ப சாதகமா போயிடுச்சுல, அந்த தைரியத்துல தானே நீ ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மாமா நினைவு நாள் அன்னைக்கு நடந்த விபரீதத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா? தப்பு செஞ்ச ஆள் இவ்ளோ தைரியமா பேசுறத நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க பக்கா ஒரு ட்ரெயின்டு கிரிமினல் சார். ஆனா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்ப நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்டுறேன் சார், காட்டு. ஈசு, நான் ரூமுக்கு போறேன், நீ உட்காந்துரு. Thank you.
சின்னையாவ யாரோ மிரட்டுறாங்கன்னு நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யாரோ சின்னையாவ மிரட்டுறாங்கதான், அது யாரு? ஒருவேளை சம்பச்சாரா இருக்குமோ? இல்லையே, சின்னையா பேசினதை வச்சு பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத வில்லன் யாரோ இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னங்க ஏதோ யோசனையாவே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. எங்க டாட் ட்ரக்ஸ்? நான் ஊருக்கு போறேன். எதே என்ன சொல்றீங்க? ஊருக்கு போறியா? ஆமா டாட், நான் ஒரேடியே போறேன். என்ன பேசுற நீ? என் கனவுல மண்ணலி போட்றாத கதிர, உன்னை வச்சுதான் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைச்சிட்டு இருக்க. இல்ல டாட், அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை நம்ம இன்ஸ்பெக்டரை கொண்டு ரவுடியா இருப்பானோ? இருக்கும். அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல அத்தைய கொல்ல வந்தவன். அவன் தான் சம்பச்சார் அனுப்பின ஆளா, இல்ல சம்பச்சாரி அவன் அனுப்பின ஆளா? ஒண்ணுமே தெரியலையே. ஏ கதிர், இப்படி நெகட்டிவா பேசாத. இப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு தெரியுமா? அந்த கிரிஜா கோமால இருக்கா, சம்பத்தும் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரிஞ்சுகிட்டு இருக்கா. ஈஸ்வரியும் கொஞ்ச நாள்ல ஐபிஎஸ் ஆயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம்தான். வெண்ண திரண்டு வரும்போது பானையும் உடைச்ச மாதிரி உன் அப்பாவோட நம்பிக்கையை உடைச்சிடாத. இல்ல துருக்ஸ், நான் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வருது. எனக்கு பயங்கர ஹெக்டிக்கா இருக்கு. நான் படிச்ச படிப்புக்கு ஃபாரின்ல வேலை கொட்டி கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க இருந்து உங்களோட போட்டி போட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துருக்ஸ். என்னங்க? உன்னை யாரு கஷ்டப்பட சொன்னது? ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? என்னங்க டாட், என்ன கம்பல் பண்ணாதீங்க டாட், நான் கிளம்புறேன் டாட், என்ன விடுங்க டாட். கதிர், எங்க போறடா? இருடா, அவசரப்படாதடா. இவன் ஒருத்தன் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. டேய் கதிர், சொன்னா கேளுடா, ஏன்டா அவசரப்படுற? இருடா ட்ரக்ஸ், புரிஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன். டேய் கதிர், அம்மா விட்டு போகாதடா. சொன்னா கேளு கதிர. இரு கதிர, இல்ல நான் கிளம்புறேன், என்ன விடுங்களே. டேய் கதிர், சொல்றத கேளுடா. ஈஸ்வரி வாமா, நீயே வந்து இந்த அநியாயத்தை கேளுமா? என்ன சார்? திடீர்னு கிளம்பி ஊருக்கு போறேன்னு சொல்றான். இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையால என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றான். ஆமா ஈஸ்வரி, வசுந்தராவை கொலை பண்ண பார்த்தது, கிரிஜாவை எவனோ அடிச்சு கோமால படுக்க வச்சது, இப்ப சம்பத்து வந்து ஊ மேல பழைய போட்டுட்டு போனது, இது எதுவுமே இவனுக்கு பிடிக்கலையா? அதனால இந்த ஊரை விட்டே வீட்டை விட்டே போறேன்னு சொல்றான். ஈஸ்வரி, நீயாவது உன் குழந்தனுக்கு எடுத்து சொல்லி புரியவை ஈஸ்வரி. கண்ணே கண்ணுன்னு கருவேப்பில கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கியிருக்க. அவனும் எங்களை விட்டுட்டு எங்கேயோ வெளியூருக்கு போறங்கிறான். உன் குழந்தை நீ சொன்னா கேப்பான், கொஞ்சம் சொல்லு ஈஸ்வரி. ஏ ஈஸ்வரி, என்ன அடிச்ச உனக்கு தண்டனையா? உன் வாயாலிய என் கிட்ட கதிர் இந்த வீட்டை விட்டு போகாத கதிர்னு சொல்ல வைக்கிறண்டி. டேய் பொறுக்கி, நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். அவனால தாங்கிக்க முடியல, அதனாலதான் அவன் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்னான். போகட்டும் சார். ஈஸ்வரி, கதரோட டேஸ்ட் தாட்ஸ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு சார். அதனால அவனுக்கு இங்க சுத்தமா சரிப்பட்டு வராது. அவனை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க. ஊரெல்லாம் சுத்திட்டு இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வரட்டும். என்ன ஈஸ்வரி, நீ எப்படி சொல்ற? நான் கதர் நல்லதுக்கு தான் சொல்றேன் சார். இல்ல ஈஸ்வரி, அது வந்து துர்கா மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க. சக்தி சார், நீங்க என் கூட வாங்க. சரி வா, போலாம். அபிமா, கயிறு யாரு வாங்கிட்டு வந்திருந்தா என்ன? காளிகா அம்மாவோட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்தது. அந்த அம்மனோட அருளும் ஆசிர்வாதமும் அத்தை குணமாகறதுக்கு கண்டிப்பா தேவை. அதனால அத்தை கையில கயிறு கட்டி விடுறதுல எந்த தப்பும் இல்ல. ஏன் ஈசே, நான் தெரியாம தான் கேக்குறேன், சம்பத் மாமா இந்த கயிறை கோயில வச்சுதான் வாங்கிட்டு வந்தாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
சின்னையா, நீங்க ஏதாவது சொல்லி குழப்பி விடாதீங்க. நான் ஒன்னும் குழப்பி இல்லையே. அபிமா சொன்னா தாராளமா கட்டி விடுங்க. இருக்கட்டும். ஈஸ்வரி, கிரிஜா எப்படி இருக்கா? போய் பாத்தியா? இல்லத்த, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போவே கிரிஜா மேடம் சம்பச்சார் என்ன பார்க்க விடல. கிரிஜா மேடம் கோமால இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ நானும் சின்னையாவோ அவங்கள எப்படி போய் பார்க்க முடியும்? எல்லாம் சரிதான், ஆனா அது எப்படி யாரும் பார்க்காம இருக்க முடியும்? அவ எப்படி இருக்கான்னு போய் பார்த்தா தானே சரியா இருக்கும். அத்தை, டாக்டர் கிட்ட பேசினேன், அவங்க கோமால தான் இருக்காங்களாம். சிவியரா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா யாராவது போய் அவளை பார்க்கணும் இல்ல, அதான் சரியா இருக்கும். மங்க, என்ன நீ ஒன்னு பண்ணு. ஈஸ்வரியோ அழகோ போனாதானே சம்பத் கோவப்படுவான். நீ துர்காவை கூட்டிட்டு போய் கிரிஜா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. சரி அண்ணே, நாளைக்கே போய் பார்த்துட்டு வரோம். வணக்கம் டாக்டர். குட் ஈவினிங். அப்பா வரலையா திவ்யா? வருவாரு டாக்டர். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாக்டர்? நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்ப அவங்க கிட்ட பழைய விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. அவங்க ஆள் மனசுக்குள்ள அந்த ஞாபகம் எல்லாம் தோணுற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதனாலதான் அவங்க கோமால இருந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. சரிங்க டாக்டர். ஓகே, டேக் கேர். உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா நீ இப்படி படுத்திருக்க? உனக்கு எந்திரிச்சு வரணும்னு ஆசையே இல்லையா? ஈஸ்வரிய தோக்கடிச்சு உன் காலடியில விழ வைக்கணுங்கிற உன்னோட வெறி எங்கம்மா போச்சு? நீ என்னடானா இப்படி படுத்திருக்க? ஆனா அந்த ஈஸ்வரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம முடிவு கட்ட வேண்டாமாமா? அவளை நம்ம அழ வைக்க வேணாமாமா? அதுக்கு நீ முதல்ல கோமால இருந்து மீண்டு வர வேண்டாமாமா? முக்கியமான ஆட்ட நேரத்துல நீ இப்படி படுத்து கிடக்கலாமாமா? எந்திரிச்சு வாமா, இதுதான் நம்ம இறங்கி ஆட வேண்டிய நேரம். நீ என்னடானா இப்படி ஆடாம அசையாம இப்படி படுத்து இருக்கேமா? நீ வந்தனா ஈஸ்வரிய உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாமா? அம்மா, நான் பேசுறது உன் காதல விழுதாமா? உனக்கு கேக்குதாமா? நம்ம ஈஸ்வரிய விட கூடாதுமா? உன்னை நினைச்சு நான் அழுத அழுகைய, நான் விட்ட கண்ணீர அந்த ஈஸ்வரியும் விடணுமா? அவ கதறி அழணும். டிரான்ஸ்பார்மரை தொட்ட மாதிரி தவறி போய் நம்ம மேல கை வச்சிட்டோமேன்னு அவ நினைச்சு துடிக்கணும்.